ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரோசல் ரெஸ் எல்லாரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் இந்த ஒரு மூணு நாள் நாட்களை பார்த்தீங்கன்னா பைக்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு கார் பற்றி பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஒரு பர்டிகுலர் வண்டியை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நியூ ஜெனரேஷன் மஹிந்திரா ஸ்கார்பியோ. ஸோ ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா பொலிரோ அளவுக்கு இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு மஹிந்திரா நேம் பிளேட். நியர்லி 20 இயர்ஸாக சேல்ஸ் இருக்கிற ஒரு வண்டிங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் மஹிந்திராவுக்கு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது மற்ற எல்லா பிராண்ட்ஸும் மாதம் ஒவ்வொரு மாதமும் சேல்ஸ் வந்து கம்மியாக இருந்து ஒரு மாதம் கம்மியாக ஒரு மாதம் அதிகமாக இருந்தாலும் ஸ்கார்பியோவும் பொலேரோவும் தான் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக சேல்ஸ் கொடுத்த வண்டிகள் மஹிந்திராவுக்கு இது வரைக்கும். ஸோ பொலேரோட அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் வர்றதுக்கு காலகட்டம் இன்னும் டைம் இருக்குது. ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே 2023 அந்த டைம் லைன் மேலே தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் பொலேரோ வரும். பட் ஸ்கார்பியோ இஸ் கம்மிங். ஏன்னா இதை மோர் தென் 2 இயர்ஸாக இந்தியாவில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் ரோட்ல ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தே நம்ம வந்து ஸ்பை ஷாட்ஸ் வரதை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கார்பியோ ஒரு மேசிவ் அப்கிரேடாக இருக்க போகுது. ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக மஹிந்திரா எக்ஸ்யூவி 700 லான்ச் ஆயிருக்கு இல்லையா. ஸோ 700 அதான் அவங்க ஃபர்ஸ்ட் மாடல் மஹிந்திராவோட ஃபியூச்சர் லைனப்புக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். அந்த ஃபியூச்சர் லைனப்பை பேஸ் பண்ணி தான் ஸ்கார்பியோ இருக்க போகுது. ஏன்னா மஹிந்திரா 2026 வரைக்கும் மோர் தென் 20-25 மாடல்ஸ் அக்ராஸ் ஆட்டோமோட்டிவ் செக்டரில் வந்து அத்தனை மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. தட் இன்க்ளூட்ஸ் புது ஸ்கார்பியோ, புது எக்ஸ்வி 300, ஃபைடோர் தார், அது எல்லாமே வருது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்வி 700 வருது, ஒரு எஸ்யூவி கூப்பே. இது மாதிரி நிறைய மாடல்ஸ் வருது. ஆனால் ஃபர்ஸ்ட் எக்ஸ்வி 700 அடுத்தது எக்ஸ்வி 900 நான் சொன்னேன் இந்த எஸ்யூவி கூப்பே. ஸோ எக்ஸ்வி 700 இப்போ லான்ச் ஆச்சு இல்லையா. 65,000 புக்கிங்ஸ் மேலே ஆல்ரெடி வந்து பெற்றிருச்சிங்க. மேசிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஜெனரேஷன் ஸ்கார்பியோ வருது. ஸோ புது ஸ்கார்பியோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஸ்பை ஷாட்ஸ் வந்துருச்சு. இப்போது ரீசெண்டான ஸ்பை ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரெடி ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த வண்டி கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும்னு சொல்லலாம். எப்போ லான்ச் டேட் மோஸ்ட்லி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில், அதாவது மார்ச் அண்ட் ஏப்ரல் டைம் வந்து லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஹிண்ட்ரன்ஸ், அதுக்கு ஒரு தடங்கள் என்ன இருக்கும்னா இந்த செமிகண்டக்டர் இஷ்யூங்க. ஆல்ரெடி அக்ராஸ் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி சிப் ஷார்ட்டேஜ்னால ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டு இருக்கு. இதனால் என்ன பிரச்சனை நம்ம மஹிந்திராவுக்கு பர்டிகுலராக சொல்ல போனால், ஆல்ரெடி போன வருஷம் கடைசியில் லான்ச் ஆனால் செகண்ட் ஜெனரேஷன் மஹிந்திரா தார் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 75,000 மேலே வந்து புக்கிங்ஸ் அந்த வண்டிக்கு இருக்குது. இப்போ எக்ஸ்யூவி 700 பார்த்தீங்கன்னா 65,000 மேலே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வண்டியோட ப்ரொடக்ஷன் டார்கெட்டை மீட் பண்ணுறதுக்கு மஹிந்திரா வந்து ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஸ்கார்பியோவை எப்படி ஃபிட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த டைம் லைன் வந்து கண்டிப்பாக மார்ச் ஆர் ஏப்ரலாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி வந்து அவங்க ப்ரொடக்ஷனை வந்து தார் அண்ட் எக்ஸ்யூவி 700 இன்னும் டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து தள்ளி போகலாம். ஓகேவா. ஸோ புது ஜெனரேஷன் ஸ்கார்பியோ எக்ஸ்டீரியர்லேருந்து சொல்கிறேன். வெளியிருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பாசியாலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 ஸ்லாட்டட் வெர்டிகல் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட புது ட்வின் பீக்ஸ் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ஸும் பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா ட்வின் யூனிட் கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் பாட் கிளஸ்டரில். அதனால் ஷார்ப்பான லுக்கிங்கில் இருக்க ஒரு இன்டெகிரேட்டட் எல்இடி டேட்டா மணிங்லேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் கம்ப்ளீட் ரெண்டரிங் பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்கள் காடி வடியில் ரீசெண்டாக போட ரெண்டரிங். அது மட்டும் இல்லாமல் ஃபாக் லாம்ப் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷீஷே பெல்லி டேட்டா மணிங்லேஸ் பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது. சென்டரில் ஏர் லிட்டர் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஸ்கிப் ரேட் கொடுப்பாங்க. பார்டர் பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் இன்னொரு முக்கியமான விஷயத்துனா, இப்போ இருக்கிற ஸ்கார்பியோ மாதிரி அதனால் டாலான பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். ஏன்னா இன்டீரியர் ஸ்பேஸ் அண்ட் ஹெட்ரூம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ரியரில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ரியரும் ரீடிசைன் தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னதான் அந்த ஒரு அப்ரைட் டெய்ல் கேட் இருக்குது, அப்படி இருந்தாலுமே வந்து உங்களுக்கு டெய்ல் லாம்ப்ஸ் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓவரால் உங்களுக்கு உங்களுக்கு சாசியை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். இது வந்து ஒரு பிராண்ட் நியூ பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும், அதில் எந்த டவுட்மே இல்லை, வித் ஆஃப் ரோடிங் கேரக்டரிஸ்டிக்ஸோட. ஸோ டாப் அண்ட் வேரியன்ஸில் நம்ம ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்கிற மாதிரி டாப் அண்ட் வேரியன்ஸ் மெயினாக வந்து டீசல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் அலோய் வீல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து புதுசாக இருக்குங்க. அப்புறம் புது ரூஃப் ஹெல்ஸ் கொடுப்பாங்க. பம்பர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ரெண்டுமே வந்து புதுசாக இருக்கும். ஸோ ஓவரால் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்ஹால் பண்ணப்பட்ட ஒரு டிசைன் லாங்குவேஜாக இருக்கும். அதே மாதிரி இன்டீரியரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டீரியர் வந்து இன்னும் எக்ஸ்டீரியருக்கு கம்பேர் பண்ணும்போது இன்டீரியர் இன்னும் அதிகமான சேஞ்சஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் மாடர்ன் டே பயர்ஸ், ஏன்னா ஆல்ரெடி ஸ்கார்பியோ வந்து ஒரு மிட்சைஸ் எஸ்யூவி, மாடர்ன் டே பயர்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கிற மிட்சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. நிறைய ஃபீச்சர்ஸோடு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு புது பெரிய டச்ஸ்க்ரீன் ஃபிளைமெண்ட் சிஸ்டம் கொடுப்பாங்க. ஒரு சிமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது புதுசாக இருக்கும், ரிவைஸ் பண்ணப்பட்டது. சென்டர் கன்சோல், டேஷ்போர்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு சீட்ஸு, அப்புறம் சீட்டோட அப்ஹோல்ஸ்ட்ரி, அப்புறம் ஓவரால் மெட்டீரியல் சர்ஃபஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரிங் வீல் எல்லாமே வந்து புதுசாக இருக்கும். ஸ்டீரிங் வீலில் பார்த்தீங்கன்னா மோட்டர் கண்ட்ரோல்ஸோட கொடுப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்யூவி 700 அளவுக்கு ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்காது. ஸோ இந்த வண்டியில்
அடாஸ் எல்லாம் வந்து கொடுக்கறது என்ன பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் டவுட் தான். ஸோ ஏன்னா வந்து ஏன்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த ஸ்கார்பியோ அடுத்த ஜென்ரேஷன் ஸ்கார்பியோவை எப்படியும் எக்ஸ்யூவி 700 கீழே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இது மோர் ஆஃப் எதுக்கு ரைவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5-seater SUVs, அதாவது ஹூண்டாய் க்ரெட்டா, கியா செல்டோஸ், இந்த மாதிரி இருக்கிற மொபைல்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 4.3 meter லென்த்தில் இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற மின்சிஸ் 5-seater தான் ரைவலாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த வண்டியோட ப்ரைஸிங்கும் கண்டிப்பாக XUV700 ப்ரைஸிங்கும் வந்து க்ராஸ் ஆகும். ஏன்னா XUV700 ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 5-seater மின்சிஸ் சர்வீஸ் மட்டும் இல்லை 7-seater மின்சிஸ் சர்வீஸ்க்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பான்சிவான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஆனால் புது ஜென்ரேஷன் ஸ்கார்பியோ கண்டிப்பாக மோர் ஆஃப் 5-seater மின்சிஸ் சர்வீஸ் தான் டார்கெட் பண்ணும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிப்பாக XUV700 விட என்ட்ரி ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 10-10.5 lakh ஒரு 16-17 lakh அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. மோர் ஆஃப் ஒரு ஆஸ்டர் டெலிவரியில் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆஸ்டரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9.78 lakh, சூப்பரான என்ட்ரி லெவல் ப்ரைஸிங், நல்ல ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஈவன் என்ட்ரி லெவல் ரேஞ்சில் 18 suspension ஃபிரீமெண்ட் சிஸ்டம் மேலே இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இப்போதைக்கும் MCSUV சிக்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். எம்ஜி ஆஸ்டர் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ரிவ்யூ மேலே லிங்க் பண்ணி பாருங்கள். நான் இதை பற்றி ஒரு தனியாக என்னோட வீடியோவில் சொல்கிறேன், பெஸ்ட் 10-15 lakh இப்போதைக்கு என்ன காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கார்பியோ அதே ரேஞ்சில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது எப்படியும் XUV700 இருக்க சேம் 2.2 liter MHAC டீசல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டர்போசார்ஜ் டீசல் இன்ஜினும் 2 liter MStallion 4-cylinder டர்போசார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் ரெண்டுமே தான் கண்டிப்பாக இந்த வண்டியில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பவர் ரேட்டிங் வந்து கண்டிப்பாக மாறும். பவர் அண்ட் டாக் ரேட்டிங் கண்டிப்பாக XUV700 கீழே தான் வந்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு இந்த வண்டிக்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த வண்டியோட பொசிஷனிங் அந்த மாதிரி சரியா. ஸோ அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு 6-speed manual 6-speed டாப் மோட்டர் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கொடுப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர், சீ யூ ஆல் அகைன்.